ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது? நான் ஒரு பிகினர், இப்போ தான் ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் எந்த இடத்துலேருந்து ட்ரா ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் பேக் டு ஸ்கெட்ச் சம்திங், நான் உங்கள் அஜய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணுறது வந்து போர்ட்ரைட்ஸ், ட்ராயிங், கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் வந்து வரைய ஆசைப்படுவீங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எதுலேருந்து ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம், பிகினஸாக இருக்கேன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஐசே நீங்கள் போர்ட்ரேட்ஸ் வரைய ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரி அனிமே கேரக்டர் வரையிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு மூணு டிப்ஸு சொல்கிறேன், டிப்ஸ் இல்லை மூணு பாயிண்ட் சொல்கிறேன். ஏன் இதை வந்து இதனால் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு, ஃபஸ்ட் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப ஈஸி அண்டு ஃபன், ஜாலியாக இருக்கும் இதை வரையிறதுக்கு. ஃபன்னாக ஈஸியாக வந்து அனிமே கேரக்டர் வரையலாம். ஸோ அது வந்து ஒரு மெயின் ரீசன். ரெண்டாவது வந்து என்ன பெரிய ரீசன் கேட்டிங்கன்னா, வெறும் ஒரே ஒரு டூல் கிட் போதும். என்ன டூல் கிட்னு கேட்டிங்கன்னா, ஒரு பென்சில் அது போதும், அதுக்கப்புறம் பேப்பர் எரேசர் அது எல்லார்ட்டையும் இருக்கும். ஸோ பென்சில், அதாவது ஒரு லெட் பென்சில் இருந்தாலே போதும், இது வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு மேஜரான பெரிய பெரிய டூல்ஸ் வாங்கணுமானு கிடையாது, பேசிக் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணால் போதும். தென் ஃபைனலான்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ரிசல்ட் சூப்பராக இருக்கும், அப்ரிஷியேட்டபுளாக இருக்கும், சரிங்களா? அடைஞ்ச ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு நீங்கள் அதர் திங் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி மனசு கஷ்டப்படுறதுக்கு. இந்த மாதிரி சின்னதாக ஃபன்னாக ஜாலியாக ட்ரா பண்ணிவிட்டு ரிசல்ட்டை சூப்பராக கொண்டு வரலாம்ல. ஸோ அதை தான் எப்படி பார்க்க போகிறோம். நான் ஒரு சிம்பிள் அனிமே கேரக்டர் ட்ரா பண்ணி பார்க்குறேன், இதே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் கைஸ், ட்ராயிங் ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்க போகிறேன், ஈவினிங் 7:30 to 8:30, டெய்லி 1 hour கிளாஸ், 2 weeks கிளாஸு. ஸோ டீட்டெயில்ஸ் கேட்டவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருக்கும் நானே வந்து இண்டிவிஜுவலாக மெசேஜ் அண்டு மெயில் அனுப்புவேன். ஸோ அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேங்க, நானே இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க ட்ராயிங்க்கு போகலாம். அந்த இங்கே ஸோ சின்ன ஒரு அப்டேட், நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷோகேஸ் வீடியோவாக இருக்க போது, ஸோ ப்ராப்பரான நேம், ஏஜ் அண்டு உங்களோட மொபைல் நம்பர் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ராப்பராக கொடுங்க. ப்ராப்பரான டீட்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுவேன், சரிங்களா? ஓகே, கமான். ஸோ ஜஸ்ட்டு இந்த க்ராஸ் ஆன லைன்ஸ் போடுறது தான் ஷேடிங்கு. ஒரு 45 degrees வந்து லெஃப்ட்டுக்கா லெஃப்ட்டுக்கா இல்லை ரைட், ஏதாவது ஒரு டைரெக்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் டு ரைட் 45 degrees எல்லாமே அந்த ஒரு டைரெக்ஷனில் தான் இருக்கணும். அந்த மாதிரி க்ராஸ் ஹேச்சிங் மெத்தடில் பண்ணுறேன். இதுக்கு வேறு எந்த ஷேடிங் யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் இந்த கோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேடோஸே. ஸோ அப்படி பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு அந்த இந்த மாதிரி ட்ராயிங்க்கு ரொம்பவே நல்லா செட் ஆகும். இங்கே பாருங்கள், நான் எல்லாமே இந்த க்ராஸ் ஹேச் மெத்தட் தான், எந்த ஷேடிங் யூஸ் பண்ணல. அந்த தென் ஒன்று நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வெறும் ஒரே ஒரு பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. நான் இதுக்கு அதுவே போதும் இந்த மாதிரி ட்ராயிங்க்கு, உங்கள் விருப்பம், நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணலாம் இல்லை கலரிங்னா கலரிங் மூவ் பண்ணலாம். அண்ட் தென் கைஸ், இதில் கலரிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ரொம்ப சஜஸ்டபிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கலரிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈஸி, உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா வரும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கேரக்டர்ஸுக்கு கலர்ஸும் இதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பென்சிலும் இதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் பிகினர்ஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரைஞ்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது சின்ன ஒரு இதோ டச் கொடுக்கறதுக்கு, நான் அந்த கண்ணில் மட்டும் ரெட் கலரில் நான் வந்து கலர் பண்ணுறேன். நீங்கள் ப்ளூ கலரில் பண்ணலாம், க்ரீன் கலரில் பண்ணலாம், அவங்களும் இருப்போம். இது ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஆட் ஆன் மாதிரி தான், வேறு எதுவும் இல்லை, ப்ளெயினாக இருக்கக்கூடாதுல்ல. அதனால் ஒரே ஒரு ஆட் ஆன் மட்டும், ஒரு கண்ணுக்கு மட்டும் ரெட்டன் அவுட்லைன் கொஞ்சம் பிளாக் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ அப்படி கொடுக்கறதுனால ரிசல்ட் இங்கே பாருங்கள் சூப்பராக வரும். ஓகே, ஸ்டார்ட் வித் ஏர், சரிங்களா? ஒரு ட்ராயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது இந்த மாதிரி அனிமே கேரக்டர் ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஹேர் வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைல், லைக் டெக்கன்லாம் பார்த்துருப்பீங்க, டெக்கன் சின்ன வயசில் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் ஹேர் வந்து இப்போதைக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸாக எடுக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 4-5 அனிமே கேரக்டர் ரெஃபர் பண்ணுங்கள், ஒரு ஒரு எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ சிம்பிள் தான் அது வரையிறதுக்கு, ஜாலியாகவும் இருக்கும். ஒன்ஸ் போட்டோன்னே ஃபேஸ் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபேஸுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஷேப்பாலாம் பண்ண தேவையில்ல. இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒரு 2 கவலையும் முடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி முடிஞ்சாலும் ஈஸியாக சிம்பிளாக போட்டால் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபேஸோட ஸ்ட்ரக்சரும் ஹேரும் போட்டுட்டேன், விச் இஸ் ரொம்ப ஈஸி. நீங்களும் அது இதேமாரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட கேரக்டர், உங்கள் மைண்ட் செட்டுக்கு என்ன வருதோ, ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஹைஸ் அண்ட் நோஸ் இது ரெண்டுத்தையும் நான் ட்ரா பண்ணுற பாருங்கள். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிள் லைன்ஸ் வச்சு தான் ட்ரா பண்ண போகிறேன். தென் மவுத், மவுத் இந்த கேரக்டர் இருந்தால் சூட் ஆகுமோ, ஸோ அந்த மாதிரி போடுறேன்.
ஸோ ஒன்ஸ் ஃபேஸ் ட்ரா பண்ணோடனே நீங்கள் அந்த கேரக்டர் என்ன லுக்கில் என்ன பண்ணிகிட்ருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ஷர்ட்ஸ் பேண்ட்டு எது வியர் பண்ணுறாங்களோ. இப்போதைக்கு நான் ஒரு ஆஃப் ஃபேஸ் தான் ஆஃப் ட்ராயிங் தான் வரைய போகிறேன். அதனால் ஒரு சைடில் நின்றுட்டு ஏதாவது ஒன்று ஹோல்ட் பண்ணுற மாதிரி எனித்திங். ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வரும். ஜஸ்ட் நான் ஒரு ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் லைனில் இதை நான் முடிச்சிருக்கேன். தென் ஷேடிங் கொடுப்போம். இதுக்கு வந்து நம்ம சாதா ஷேடிங் கொடுக்க போகிறதில்ல, க்ராஸ் ஆச் ஷேடிங் கொடுப்போம். க்ராஸ் ஆச்னு ஒன்றும் இல்லை, நான் ஷேடிங் பற்றி கிளாஸ் போட்டிருப்பேன் ப்ரீவியஸாக, நீங்கள் நான் செக் பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சமாக ஓகே கைஸ், ஹோப் இந்த வீடியோவில் கொஞ்சம் நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிங்க நான் நம்புகிறேன். அப்படி கெயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.